வேர்ட்ஸ் வெல்கம் டு சால்ட் அண்ட் பெப்பர் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எக்கை வச்சு முன்னாடி ஒரு ஃப்ரை செஞ்சோம்ல, அதே மாதிரி இன்றைக்கி நம்ம எக்கை வச்சு ஒரு அவியல் செய்ய போய் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். நம்ம வீட்டில் இருக்கிற வச்சே நம்ம இது செய்யலாம். அன்றைக்கி பார்த்தீங்களா எக் ஃப்ரை, அது பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன், எங்கள் அம்மா வந்து இந்த டிஷ்ஷை செய்வாங்க, இது எங்களோட ஃபேவரட். அதே மாதிரி தான் இந்த முட்டை அவியல் பார்த்திங்கன்னா எங்களுக்குள்ள ரொம்ப ஃபேவரட். இப்போ எங்கள் மம்மி எப்படி செய்கிறாங்க வந்து நம்ம ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ்குள்ளே போயிடலாம். வாங்க இப்போ நம்ம இன்க்ரீடியன்ஸ் போடலாம். நான் பார்த்திங்கன்னா 4 பாயில் எக் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ எக் வேணாலும் எடுத்துக்கலாம். 7 பூண்டு பல்லு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 2 வரமிளகாய், 1/4 மூடி தேங்காய், அதுக்கப்புறம் தாளிக்கு இருக்க பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்ததுக்கப்புறம் தேங்காய் வரமிளகாய் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஜீரகம் மிளகு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலில் மாட்டிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம நான் 4 எக்குக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக எக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் வரீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக போட்டு இந்த மசாலா ரெடி பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு பார்த்தீங்கன்னா உங்கள் தேவையான அளவு. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்தோன்னே எக்கு பார்த்தீங்கன்னா ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. எக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ண எங்க இந்த மாதிரி மசாலாக்குள்ளே வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா சுந்த விட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த அளவுக்கு நல்லா சுண்டுனதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வெடிக்கட்டும். தாளிச்சதை நம்ம என்ன பண்ணலாம், இல்லை கொட்டிடலாம். அவ்வளோதான் சுவையான முட்டை அவியல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிள், டேஸ்டியாக இருக்கும், ஸ்மெல் சூப்பராக இருக்குது. நம்ம இதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணனாலும் சூப்பர், ரொம்ப தேங்காய் ஸ்மெல் சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்க வேணால் வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.